நண்பா ஃபைனலி சிகோ கேமோட பீட்டா வெர்ஷன் ப்ளே ஸ்டோர்ல ரிலீஸ் ஆயிருச்சு சோ ஒரு சில இமெயில் ஐடிக்கு மட்டும் தான் டெஸ்ட் பண்றதுக்காக அலோ பண்ணிருக்காங்க போல சோ எனக்கு இது கிடைச்சிருந்துச்சு சோ நான் இன்ஸ்டால் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 590 எம்பியோ சம்திங் நான் கரெக்ட்டா தெரியல மறந்துட்டேன் பட் 500 எம்பிக்கு மேல இருக்கும் சோ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி லைவ் வந்தறலாம் சோ ரொம்ப நாளா வந்து இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் சோ ஒரு டைம் வந்து லைவே வந்தறலாம் கேம் பீட்டா வெர்ஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏத்தி உள்ள போனா டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நஜமா நான் சொல்றேன் गाइस மிகப்பெரிய ஒரு டிசாப்பாயின்ட்மென்ட் மேட்ச் ஸ்டார்ட்டே ஆகல சோ கிட்டத்தட்ட வந்துட்டு நான் 500 எம்பிக்கு மேல செலவு பண்ணி இந்த கேமை இன்ஸ்டால் பண்ண பீட்டா வெர்ஷன் தான் நான் இல்லன்னு சொல்லல பட் மேட்ச் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது எனக்கு காண்டுனா காண்டு அவ்வளோ காண்டாயிருச்சு மேட்சே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது ஸோ நான் வந்துட்டு நிறையா யூடியூபர்ஸ் சேனல்லலாம் போய் பார்த்தேன் இந்த மாதிரி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறையா பேர் வந்துட்டு ஹை டிவைஸ் வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB ரேம் அந்த மாதிரி டிவைஸில் ப்ளே பண்ணுற யூடியூபர்ஸ் தான் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போகுது பட் நான் வந்துட்டு ஒரு 4 GB ரேம் மொபைல் தான் வச்சிருக்கேன் ஸோ எனக்கு மேட்சே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது பயங்கரமான காண்டு 500 MB வீணா போச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமான காண்டு ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இந்த பீட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணாதீங்க ஸோ இன்ஸ்டாலே அப்படியே பண்ணியிருந்தாலும் வந்துட்டு டெலிட் பண்ணி தள்ளுங்க பிகாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமு அட்டர் மொக்கங்க ஸோ நிஜமாவே நான் பெரிய லெவலில் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் கேம் வந்துட்டு வேற லெவலில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன் ஸோ நிஜமாக வேஸ்ட்டு ஸோ ஏற்றுறதே வேஸ்ட்டு இதுக்கு மேலே நான் இதை சொல்ல விரும்பலை ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப மொக்கையாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமோட மியூசிக் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ப்ளே ஆகும்ல மியூசிக் நல்லா தான் இருக்குது நான் அதை வந்து ஒரு குறையும் சொல்லலை பட் அந்த மியூசிக் கரெக்டாகவே ப்ளே ஆக மாட்டேங்குது கொஞ்சம் கேட்டு வாங்க காண்டாவது அந்த மாதிரி தான் வந்து ப்ளே பண்ணுறாங்க ஒரு மியூசிக் கரெக்டாக ஓடல ஸோ பேக்ரவுண்டில் மியூசிக்கே முதல் கரெக்டாக ஓடல அதுக்கப்புறமா மேட்சே ஒரு சில டிவைஸில் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இவ்வளோ கேவலமாக ஒரு பீட்டா வெர்ஷனை ரிலீஸ் பண்ணணுமா இன்னுமே அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து இன்னுமே கொஞ்சம் நான் 500 MB எதிர்பார்க்கவே இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து 800 MB பக்கம் தான் எதிர்பார்த்தேன் பட் 800 MB கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ 500 MB ரிலீஸ் பண்ணிட்டாங்க இட்ஸ் ஓகே பட் இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம் ஸோ அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது இந்த பீட்டா வெர்ஷனை ரொம்ப ரொம்ப மொக்கையாக வந்துட்டு இருக்குது ஸோ எனக்கு மேட்சே ஸ்டார்ட் ஆகலை இது இந்த இந்த கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன்னு எனக்கு தெரியல மேட்ச் கூட ஸ்டார்ட் ஆகல நான் 500 MB வீணா போச்சு நம்ம இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பத்தி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பீட்டா வெர்ஷன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல வச்சு நம்ம ஃபைனல் கிராஃபிக்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட முடியாது ஒரிஜினல் வெர்ஷன் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் பட் ஃபாவ்ஜிக்கு இது பரவாயில்லன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஃபாவ்ஜி கூட ரொம்ப மொக்கையா பண்ணி வச்சிட்டாங்க பட் ஃபாவ்ஜியில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டோரி கான்செப்ட் அதுல பேட்டில் ராயல் இல்ல இதுல வந்து பேட்டில் ராயல் அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர ஃபாவ்ஜி கூட இது மொக்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாவ்ஜி 400 MB கேம் தான் அதுவே வந்துட்டு சூப்பரா கொடுத்துருந்தாங்க நல்லாவே விளையாடுறதுக்கு இருந்துச்சு ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது ஓரளவு இதை கம்பேர் பண்ணும்போது அது பரவாயில்லன்னு இருந்துச்சு பட் சிக்கோ நான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சுத்தமாக வந்துட்டு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக ஆயிருச்சு ஸோ இந்த அளவுக்கு இவ்வளோ கேவலமாக வந்துட்டு இந்த கேமை டிசைன் பண்ணுறதுக்கு இவங்க கேமை தயாரிக்காமே இருந்திருக்கலாம் பட் இவங்க இன்னும் இந்த கேமில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குங்க ஸோ அறகுறையாக வந்துட்டு இந்த கேமை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் வந்துட்டு ஒரு 6 மாதம் ஆயிருந்தால் கூட பரவாயில்லைங்க ஒரு நல்ல கேமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே ஸோ அறகுறையாக வந்துட்டு இவங்க பண்ணி வச்ச டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபிகேஷனாகவே இல்லை ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தாலும் சரி அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரி பெரிய கேம்ஸ்லாம் வந்துட்டு ப்ளே பண்ணிவிட்டு இந்த கேமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாகவே வந்துட்டு சகிச்சிக்க முடியாத மாதிரி தான் கிராஃபிக்ஸ்லாம் இருக்குது ஸோ பார்த்த உடனே ரெண்டு அதாவது வந்துட்டு பிளே ஸ்டோரில் வந்துட்டு ப்ளே நவ் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டக்குன்னு ப்ளே நவ் கொடுத்து எப்படி கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளாடி பார்த்துட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியான கேமாக தான் இருக்குது இதை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி ரேங்க் புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டு எந்த ஒரு கேமருக்குமே வராது அந்த மாதிரியான ஒரு கேமும் இது கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ரொம்பவுமே வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆன கேம் தான் இந்த சிக்கோ அப்படிங்கிற ஒரு கேமு பட் நாம மற்ற ரெண்டு கேம்ஸ் இருக்குது ஸோ POR அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேம் இருக்குது வெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது ஸோ இந்த ரெண்டு கேம்ஸை நம்ம நம்பலாம் ஸோ POR மேலே எனக்கு இன்னுமே நம்பிக்கை இல்லை பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கோ தான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்பாயில் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் சிக்கோ கேம் மேலே நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நிறையா வீடியோஸ் இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் இந்த அப்டேட் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் பட் திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல இப்போ கூட வந்துட்டு எனக்கு வெக்ஸ் கேம் மேலே மட்டும்தான் லைட்டாக ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ பிகாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட கிராஃபிக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வெக்ஸ் கேம் ஓரளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் பட் இந்த POR மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லைங்க ஸோ இதே சிக்கோ கேம் மாதிரி தான் வந்துட்டு இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ வச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ சிக்கோவோட POR கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும் இருக்கலாம் பட் இந்த சிக்கோ கேம் வந்துட்டு ஓவராக அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ ரொம்ப ரொம்ப வந்துட்டு அறகுறையான டிசைன்லேயே வந்துட்டு ரிலீஸ் பண்ணி தொலைஞ்சிட்டாங்க ஸோ இதுதான் வந்துட்டு இவங்க பண்ண தப்பு அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமுக்கு உள்ளே போய் அந்த கேம் ப்ளே இது வந்துட்டு எனக்கு மேட்சே ஸ்டார்ட் ஆகலை நான் வேறு ஒரு யூடியூபர்கிட்ட இருந்து தான் இதை டவுன்லோட் பண்ணி இந்த ஒரு கேம் ப்ளே வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அந்த அளவுக்கு நிலைமை எனக்கு மோசமாக இருக்குது
இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மேப்புன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பிகாஸ் இந்த இராஞ்சலு அப்புறம் இந்த பெர்முடா ஃப்ரீ ஃபயரில் இருக்கக்கூடிய பெர்முடா இந்த சைஸுக்கு வந்துட்டு மேப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ஒரே ஒரு டெம்பிள்ங்க, ஒரே ஒரு டெம்பிள் தான் மேப்பாம். ஸோ அந்த மேப்லாம் நம்ம விளாண்டுமா? இதெல்லாம் வந்துட்டு எனக்கு சுத்தமாகவே வந்துட்டு எரிச்சலாயிருச்சு. பட் அவங்க இது ட்ரெய்லர் அந்த மேப்போட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணப்போ வந்துட்டு கொஞ்சம் இடம் பெருசாகிற மாதிரி தான் காட்டினாங்க. பட் ஒரே ஒரு டெம்பிள்குள்ளே வந்துட்டு டிடிஎம் மேப் மாதிரி இருக்குங்க பேட்டில் ராயல் மோடு. ஸோ அதுதான் வந்துட்டு என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா மேப்ஸ் வந்துட்டு உள்ளே கொண்டு வருவாங்க. பட் இது பீட்டா வெர்ஷன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இன்னும் கொண்டு வராமல் இருக்காங்க. ஸோ மேபி வந்துட்டு மெயின் கேம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ரிலீஸ் மேப்பெல்லாம் வந்துட்டு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். இப்போது வரைக்கும் நான் இந்த கேமை லைவ் வரவே மாட்டேன் பிகாஸ் மேட்சே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்னோடய டிவைஸில். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா கூட நான் லைவ் வந்திருப்பேன். ஸோ மேட்சே ஸ்டார்ட் ஆகலை நான் என்னங்க பண்ணுவேன். ஸோ அதனால தான் லைவ் வர முடியல. ஸோ என்னை மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக வந்துட்டு மற்ற கேம்ஸ், அதாவது பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா இதை இது மற்ற கேம்ஸ்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா வந்துட்டு நான் லைவ் வரேன். ஸோ இந்த ஒரு கேம் மட்டும் நான் மன்னிச்சிருங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த ஒரு இதை முடிஞ்சு. ஸோ சிக்கோ கேம் இந்த பீட்டா வெர்ஷன் ஏற்றலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு யாருமே அவங்களோட இன்டர்நெட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுவும் லோ எண்ட் டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா 4GB ரேம் மொபைல்லையே ஸ்டார்ட் ஆக மாட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கங்க எந்த அளவுக்கு ஒரு மொக்கையான ஒரு இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களாவது உஷாராக இருந்துக்கோங்க, அந்த மாதிரி ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு இதை முடிஞ்சு. ஸோ டாடா பாபா கைஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.